இன்றைக்கு ஆமணக்கு சாகுபடி பற்றி பேச இருக்கிறோம். ஒரு காலத்துல இது ஒரு தனி சாகுபடியா பெரிய அளவுல செஞ்சது இல்லை. ஆனா எல்லாத்து வீட்லயும் இந்த கொட்டை முத்து இருக்கும், எல்லாத்து நிலத்திலையும் இந்த செடி இருக்கும். இயல்பா அது ஒரு பக்கம் வெடிச்சிட்டு இருக்கும், இல்ல காயை முத்தி இருக்கும். அத வீட்டுல இருக்கவங்க சேகரிச்சு வீட்டுல ஒரு ஓரமா மெத்தையிலையோ அல்லது களத்திலேயோ அது பாட்டுல காஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் போது அது ஒரு பலகையை வச்சு, பலவ கட்டை அப்படிம்பாங்க, ஏன்னா உட்காரதுனால அதை வச்சோ அல்லது காலால நெரிச்சோ ஓரளவுக்கு அந்த கொட்டை முத்தை தனியா பிரிச்சு வச்சுக்குவாங்க. திரும்ப நேரம் கிடைக்கும் பொழுது அதை வந்து அந்த எண்ணெய் எடுத்து எண்ணெயை வச்சுக்குவாங்க. அந்த புண்ணாக்க வயல்ல எரு போடுறதுக்கு முடியும், அடியுழவு போடுறதுக்கு முடியும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படித்தான் நான் சின்ன வயதுல இந்த ஆமணக்கு சாகுபடியை பார்த்திருக்கேன். பெரும்பாலும் பெரம்பலூர் பகுதி, மானாவாரி பகுதி, அங்கே நிலக்கடலை சாகுபடி பெரும்பாலும் பண்ணுவாங்க. அந்த நிலக்கடலை வயலை சுத்தியும் இந்த ஆமணக்கு செடிய ஊனி வச்சிருப்பாங்க. இப்படி எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கொட்டமுத்து செடி, ஆமணக்கு செடி தலை நிமிர்ந்து நிற்கும். இல்ல என்ன அழகா ஒரு விஷயம் பார்க்க முடியும் அப்படின்னா, அதுல நிறைய அந்த புழு அதுல சாப்பிடுற விதமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதனாலலாம் அது ரொம்ப ரசனையுடன் தான் அதை நான் பார்த்துருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு ரசனை அப்படின்னு வந்து கேட்டா, அதாவது அந்த புழு அது அழகா ஊர்ந்து போறதும், ஓர் இரவிற்குள் அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணி எலும்பு கூட மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்கும்போது உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஒரே ஒரு பூச்சை பார்த்தா மட்டும்தான் அறுவறுப்பா இருக்கும். இப்ப அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் சரியாக இல்லாததுனால அத நம் மக்கள் சாகுபடியே விட்டுருந்தாங்க. அடுத்து அதுல அந்த காய் வர வர வெடிச்சுட்டே இருக்கும். செல்ஃப் சீடிங் சொல்லுவாங்க, தன் விதையை தானே பரப்புதல், அதுல ஆமணக்கு செடியும் ஒன்று. அது மாதிரி அந்த காய் முத்த முத்த வெடிச்சு வெடிச்சு தானா விழுந்துடும். அதனாலையும் இதை வந்து அதிகமா இவங்க சாகுபடி செய்யாம இருந்தாங்க. இப்பொழுது பல்கலைக்கழகத்துடைய அதிதீவிர முயற்சியினால மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது ஆமணக்கு சாகுபடி. ஆமாங்க, ஒரு ஹைபிரிட் ரகத்தை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஹைபிரிட் ரகத்தை கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த ஹைபிரிட் ரகம் மிக சிறிய மிக பெரிய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அது வெடிச்சு கொட்டிடாது. அந்த காய் அப்படியே முத்திய வாக்குல அப்படியே இருக்கும். நீங்க எப்பொழுது அதை ஒடிச்சு அறுவடை செய்து கொண்டு போய் மிஷின்ல கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உடைச்சு கொடுப்போம். ஆக அது பாட்டுல வெடிச்சு வீணா போயிடாது, இது ஒரு காரணமும். அடுத்து பொதுவா ஆமணக்கு செடி அப்படின்னா 6 மாத காலத்துக்கு மேல வச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வருடக்கணக்குல அந்த ஆமணக்கு செடி வயல் ஓரத்துல இருக்கும். இப்ப அது போல வயல் ஓரத்துல பல வருடங்கள் இருந்த செடி இல்லாம 4 மாதத்திலேயே மகசூல் கொடுக்கக்கூடிய, உயரம் குறைவாகவும் இருக்கக்கூடிய ரகத்தை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டது மூலியமா பல இடங்கள்ல விவசாயிகள் இன்றைக்கு மீண்டும் அதை சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாகுபடியை பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். இந்த ஆமணக்கு சாகுபடி வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சு, அது ஒவ்வொரு பருவத்துக்கும் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கிறத பத்தி இங்க நம்ம பார்க்கணும். பருவம் மற்றும் ரகங்கள். மானாவாரி, ஆடிப்பட்டம், இது வந்து TMV 5, TMV 6, TMV CH 1, YRCH 1 அப்படின்னு சொல்லி இந்த 4 ரகங்களும் நல்லா இருக்கு. அதே போல இரவை வைகாசி பட்டம், மே மாசம் ஜூன் மாசத்துல நல்ல வெயில் காலத்துல உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் உகந்தது இந்த ஏத்தாப்போடக்கூடிய YRCH 1. அடுத்து கார்த்திகை பட்டத்துலயும் இந்த சாகுபடி பண்றாங்க, அப்பவும் இந்த YRCH 1 ஓகே. ஆனா இந்த ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி நிலையம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விதைக்கு பயன்படுத்தணும் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இரவை பட்டமான வைகாசி பட்டத்துல போடுங்க. அப்ப மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், சோ செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு அறுவடை ஆகிடும்.
இப்ப நவம்பர் மாசத்துல நிறைய பேர் போடுவாங்க, அதுக்கான விதை வைக்க வாய்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பங்குனி பட்டம் மார்ச் ஏப்ரல்ல அப்பயும் இந்த ஒய்ஆர்சி வச்சுதான் போட்டுருவாருன்னு சொல்றாங்க. அடுத்து பல ஆண்டு பயிராக ஒரு தடவை கொட்டை போட்டா போதும், அது ஒடிக்க ஒடிக்க வந்துகிட்டே இருக்கும், அந்த வகையில கோ ஒண்ணு அப்படிங்கிற ரகம் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த புழுவை காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் சொல்ற மாதிரி இது பேரு காவடி புழு. இது கொட்டை செடியில நிறைய இருக்குங்க. முதல்ல சின்ன புழுவா தெரியும், அப்புறம் பார்த்தா நல்லா பெருசு பெருசா இருக்கும். இதுக்கு நிலம் தயாரிக்கணுங்க. அமில நிலங்களை தவிர, அதாவது ரொம்ப மலை பிரதேச பகுதிகளை தவிர மற்ற எல்லா நிலங்களிலும் பயன்படலாம். இதெல்லாம் பழைய நியூஸுங்க. நாட்டு கலப்பினால் 2-3 தடவை உழ வேண்டும். இன்னைக்கு கலப்பையும் கிடையாது, நாட்டு கலப்பையும் கிடையாது. உழ ஓட்டுனு 2-3 உழவு ஓட்டுறது நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா. இது இடைவெளி என்ன கொடுக்கணும்னா, மானாவாரி இருந்தா 3 அடிக்கு 2 அடி, அதுலயே 20 இருந்ததுன்னா 3 அடிக்கு 3 அடி. இப்ப இது ஹைபிரிடா இருக்கு, அது வெரைட்டியா இருந்தா அது, அதாவது சொன்ன டிஎம்வி கோ ஒன்று இதெல்லாம் சொன்னேன், அதுவே ஹைபிரிடா இருக்குது அப்படின்னா 4 அடிக்கு 3 அடி, இன்னும் சொல்ல போனா 5 அடிக்கு 4 அடிக்கு கொடுக்கலாம். இது களிமண் பகுதியா இருந்தா 5 அடிக்கு 4 அடி அவசியம் கொடுக்கணும், அகன்ற இடைவெளி கொடுக்கணும். குறுகிய கால ரகத்துக்கு 2 அடிக்கு 1 அடி கொடுத்தாவே போதும். இது வந்து ஆணி வேர் கொண்ட ஒரு பயிர், அதனால நல்ல ஆழமா போய் இருக்கக்கூடிய சத்துக்களை தேடி எடுத்து வளரக்கூடியது. இப்போ நீங்க வந்து தண்ணி கொஞ்சம் லேட்டா விட்டாலும் அப்படியே இலை மட்டும்தான் வாடி இருக்கும், ஆனா அதனுடைய மகசூல் இழப்புல எந்த வித பிரச்சனையும் வந்துடாது. அதே போல எவ்வளவுதான் புழு சாப்பிட்டாலும் திரும்ப இலை துளுத்து வந்து வேகமாக வளரக்கூடியது, அதிக இலைகளை கொண்டு வரக்கூடியது. இப்படி பல்வேறு விஷயங்களை தந்து வச்சிருக்கிறது. சரிங்க, என்ன பருவம் என்ன ரகம்லாம் சொல்லிட்டீங்க, எவ்வளவு இடைவெளின்னு சொல்லிட்டீங்க, தண்ணி கொடுக்கறது கிடைக்கும் போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, வேற என்ன? ஆமாங்க, ஒரு குழிக்கு ஒரு விதை போட்டாவே போதும். அடுத்து அறுவடை பண்ணதுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இருக்க விதையா இருக்கணும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இதுல இருக்க என்ன சத்து இதோட முளைச்சு திறனை விதை போட்ட 15 நாளைக்குள்ள கண்டிப்பா எங்க விதை முளைக்கலையோ அந்த தப்பு விதை போடுறது அல்ல முளைக்காத விதை போடுறதுக்கான ஏற்பாடை நீங்க செஞ்சிடணும். அதுக்கடுத்து உரம் போடுறது உங்க விருப்பங்க, அது கேட்கறது இல்லை. பெரும்பாலும் நன்றாக வளரும். இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் அது உரத்தை பெருசா எடுத்துக்கிறது இல்ல, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு அருமையான பயிர். அதே போல இதுல இது 3 மாசம் வரைக்கும் சாகுபடிக்கு வர்றதுனால இடையில ஊடு பயிரா உளுந்த போடலாம், இல்ல பச்சை பயிர் போடலாம், பாசி பயிர், ஈவன் வெங்காயத்தும் கூட நீங்க நடலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதே போல இது எப்ப அறுவடை பண்ணலாம், இந்த பயிரோட வயசை கணக்குல வச்சுக்கோ. 1-2 ஆமணக்கு முத்து காஞ்சி இருந்தா அறுவடை செய்யலாம். முத்துன விதை மத்த கொத்துக்களை பாதிக்காதவாறு அறுவடை செய்யணும். விதைகளை நிழல்ல குவிச்சு வைக்கணும், சூரிய ஒளியில உலர்த்தணும். அடுத்து காய்ந்த கொத்தை குச்சி கொண்டு அடித்து முத்துக்களை பிரித்தெடுத்து தூசி நீக்கணுங்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழியே இல்லைங்க, பிரித்தெடுக்கும் கருவியை கொண்டு விதைய பிரிச்சு எடுக்கலாம். இதுக்கு வரக்கூடிய மகசூல் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத இங்க விஞ்ஞானிகள் பெருசா சொல்லல. இருந்தாலும் நம்முடைய பெரியவங்களுடைய கூற்று பிரகாரம் இன்றைக்கு இந்த ஹைபிரிடு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து 500-800 கிலோ கிடைக்குங்க. அதே போல ரகங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 300-400 கிலோ கிடைக்கும். எல்லா ரகங்களும் அது போல கிடைக்கும். அவ்வளவு கிடைச்சதுனாவே பெரிய விஷயங்க. ஏன்னா இன்னைக்கு 1 கிலோ 55 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்து இதுல வரக்கூடிய பூச்சி இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம்னாவே தலை சுத்த ஆரம்பிச்சிருங்க. அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஆமணக்கு சுருள் பூச்சி, ஆமணக்கு காவடி புழு, மெல்ல நகரும் பூச்சி, ரோமப்புழு, கம்பளி ரோமப்புழு, ஆமணக்கு முட்புழு, அதுதாங்க நான் சொன்ன அந்த கம்பளி பூச்சியில இன்னொரு சிகப்பு ரோமப்புழு, புகையிலை புழு, பீகார் ரோமப்புழு, தண்டு இலைப்பான், தத்துப்பூச்சி, வெள்ளை ஈ, இலைப்பேன், இப்படின்னு நிறைய பூச்சிகள் இத அதிக அளவுல தாக்குதுங்க. அதே போல நோயும் நாத்தல்கள் நோய், இலைக்கருகள் நோய், இலை புள்ளி நோய், சாம்பல் நோய், மாடல் நோய்,
பஞ்சமே கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து இதுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பூச்சி விரட்டுறதுக்கோ அல்லது நோய்க்கான விஷயங்களை கவனிக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னது மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கூடிய வாழக்கூடிய செடிங்கிறதுனால அதுல பெரிய பாதிப்பு வர்றதில்லைங்க. இதை நான் கண்கூட நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். சின்ன வயசுல நிறைய சாகுபடி, இன்றைக்கு ஒரு வேளாண் அறிவியலாளர் அப்படிங்கிறத விட சின்ன வயசுல அதை பார்த்து வளர்ந்து அளிக்கும். ஆக ஆமணக்கு சாகுபடி உண்மையிலேயே நல்ல பலன் தரக்கூடியது, வைத்தியத்துக்கு உதவக்கூடிய விளக்க எண்ணெய். விளக்க எண்ணெய் உண்மையாலுமே விளக்கு எண்ணெய் அப்படின்னா விளக்குக்கு பயன்படுத்துற எண்ணெய் அல்ல, விளக்குகிற முத நாள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அழுக்கை அல்லது அந்த கறியை அல்லது அது இருக்கக்கூடிய மற்ற மிச்சமீதி ஒட்டிட்டு இருக்கத விளக்குறது, அது தனியாக விளக்கி வைத்தல். அது போல உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை விளக்கக்கூடியதுதான் இந்த விளக்கு எண்ணெய். அதனாலதான் இதுக்கு பேரு விளக்கெண்ணெய் அப்படின்னு பேரு. யாரோ போயா விளக்கெண்ணெய் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுங்க, நம்ம நிறைய நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுங்க. அதே போல மண்ணுல அங்க கரிமச்சத்தை கூட்டுறதுல இருக்கிற பிண்ணாக்கு வகைகளிலே இந்த ஆமணக்கு புண்ணாக்கு தான், கொட்டமத்து புண்ணாக்கு தான் அவ்வளவு சிறந்தது. ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ, அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் போட்டாலும் மண்ணுடைய வளம் கூடும். அந்த அளவிற்கு மண்ணிலிருந்து எடுத்ததை மண்ணுக்கே கொடுத்து மண்ணை வளப்படுத்தலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா, கால்நடைகள் இதை வந்து கால்நடை சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா? கால்நடைகளை அழிச்சிருமா அப்படின்னு கேக்குறேன், அதனால பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பா பாதிப்பு ஏற்படாது, தாராளமா சாப்பிடலாம் ஐயா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல இல்லைங்கய்யா. அது மேயறதுனால நமக்கு சாகுபடி பாதிக்குமான்னு கேக்குறேன், அது மேஞ்சிருமா, அது பாதுகாக்கணுமான்னு கேக்குறேன். நல்லா தாராளமா நிறைய இருக்கிற செடியே மொட்டை அடிச்சு. உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஆட்டுக்கு கொட்டை செடி தானே ஒடிச்சு, கொட்டை தலை தானே ஒடிச்சு கட்டுவீங்க. உங்களுக்கு ஐயாவுக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கு தலை கட்டும் போது அந்த கொட்டை செடிதான் அந்த பைப்போட இருக்கும், அந்த காம்பு நீளமா இருக்கனால அந்த பைப்போட இருக்கும், அததான் உடைச்சு அதுக்குள்ள அப்படியே கட்டி அது கொடுப்பாங்க. நிறைய சத்துக்கள் மிகுந்துருங்க ஐயா, அதனால ஆடு மாடு வேகமா சாப்பிடும். இதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொன்ன புழு சாப்பிடுதுன்னு சொன்ன பாருங்க. ஆக ஆடு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகதான் இந்த வேலியே. அப்ப இதுக்கு ஆமணக்கு அதே போல வந்து இந்த பயிர் சொல்லலாம், கல்யாண முருங்கை, இது எல்லாம் உங்களுக்கு வேலி பயிருக்கு பொருந்தாது. அதனால வந்து கிழுவ, அதே போல இப்ப சவுக்கு நீங்க ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். சவுக்கு எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கலாங்க? நம்ம பெருசாயிட்டு சவுக்கெல்லாம் நீங்க வந்து 10 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கீங்க, ஆனா நெருக்கமாக நட வேண்டும், உரிய இடைவெளி கொடுக்க கூடாது இந்த இடத்துல. இதான் அந்த கிழுவை. கிழுவையில முக்கியமான அமைப்பு இங்க பாருங்க, முள்ளு மாதிரி நீக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கால வச்சீங்கன்னா பெருசா குட்டிடாது, ஆனா ஆட்டுக்கு உடம்ப கிழிக்கு. அதனாலதான் இதை வேலி பயிரா. இது வந்து அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது பாட்டுல வளர்ந்துகிட்டே இருக்கும், வெட்ட வெட்ட அது பாட்டுல நமக்கும் அடர்த்தியா வரும். வரப்பு பயிர் என்பது வேறு, வேலி பயிர். நஞ்சில்லா சமுதாயம் படைக்க விரும்பும் உலகம் முழுவதும் உள்ள உதவும் உள்ளங்களை வேளாண் முற்று அமைப்பு இருகரம் குப்பி வரவேற்கின்றது. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வி ஃபார்ம் ஆர்கானிக் ஃபவுண்டேஷன், 134A முதல் தளம், ராமச்சந்திரா வளாகம், கடைவீதி, தேரடி அருகில், பெரம்பலூர். அஞ்சல் குறியீட்டு எண் 62-12-12, தமிழ்நாடு. உழவர் சமுதாயம் காப்போம், இயற்கை வேளாண்மையை வளர்ப்போம்.